ஸோ பொதுவாகவே சாக்லேட் சாப்பிட்றது அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, அதை நான் டெய்லி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ பொதுவாகவே இனிப்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது நம்ம அந்த காலகட்டத்திலேருந்து ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னாவே இதர் வந்து ஏதோ ஒரு ஸ்வீட்டோ இல்லை சாக்லேட்டோ வந்து நம்ம ஸ்கூல்லேருந்தே நம்ம பர்த்டேனாவே வந்து காலேஜ்லேயும் சரி எல்லாருக்குமே போய் இனிப்பு வந்து கொடுத்து நம்ம மகிழ்கிறது ஒரு வழக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாக்லேட் ஆகட்டும் எந்த விதமான ஒரு இனிப்பாகட்டும் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு ப்ரூவான ஒரு விஷயம். ஸோ சாக்லேட் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் மட்டும் இல்லை எந்த விதமான இனிப்பு பண்டங்கள் நம்மளோட ட்ரெடிஷ்னலான ஜிலேபி ஆகட்டும் மைசூர் ஆகட்டும் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் நம்ம சுவைக்கும் போது பொதுவாக அது கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறதுனால நம்ம பேன்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் சுரக்குது. ஸோ இன்சுலினோட ரஷ் வந்து பிளட்டில் இருக்கும்போது அது வந்து ட்ரிப்டோஃபேனை வந்து மூளைக்கு அனுப்புது. அப்போ ட்ரிப்டோஃபேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின்லேருந்து செரட்டோனின் டொப்பமைன் ஆக்சிடோசின் இந்த மாதிரி ஆனால் ஒரு சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை வந்து சுரக்க வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் செரட்டோனின் சுரந்தால் தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா செரட்டோனின் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன்லாம் சந்தோஷத்துக்காக அந்த செரட்டோனின் மாத்திரையை போட்டு சிரிப்பே அடக்காமல் சிரிச்சுட்டு இருக்கிறவங்க கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சிம்பிளான இந்த ஒரு ஸ்வீட் தருது அப்படிங்கிறது உண்மையுமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டொப்பமைன் அப்படிங்கிறது நம்ம வெல் பீயிங்க்கான ஒரு ஹார்மோன் அல்லது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அப்பாடா அப்படின்னு சொல்லி உட்காரும்போது ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபீல் கொடுக்கும். ஸோ அதே போல் இந்த டொப்பமைன் இந்த சாக்லேட் கொடுக்குது. அதையும் தாண்டி ஆக்சிடோசின் அப்படிங்கிறது பொதுவாக மசில் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மசில் ரிலாக்ஸண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஆண்கள் இந்த ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகணும் தான் மாஸ்டர்பேஷன்லேயே அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த ஆக்சிடோசின் சிம்பிளாக இந்த சாக்லேட் சாப்பிட்றது மூலமாக கிடைக்குது. இந்த ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன்லாம் கூட ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு அதாவது டெலிவரி டைமில் கர்ப்பப்பை நல்லா சுருங்கி விரிஞ்சு சுகப்பிரசவம் நடக்கணும் சுகமாக அப்படிங்கிறதுக்கு ஆக்சிடோசின் ஊசி போடுவாங்க. அது எளிதாக இந்த இனிப்பு நமக்கு சாக்லேட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. ஸோ இந்த சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதுனால சர்க்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, வெயிட்டும் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கேலரி கவுண்ட் பண்ணி சாப்பிட்டு ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி டயபெட்டிஸ் பேஷண்ட்டும் சரி இந்த கொக்கோ பவுடரோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வாங்கும்போது நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய சுகர்ஸ் வந்து கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்னஸ் வாட்சஸ் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 80% மேலே வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சாக்லேட்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து வாங்கும்போது நமக்கு சுகர் கரண்ட் கம்மி. அடுத்தது எல்லாருமே வந்து இந்த இன்றைக்கி வந்து இந்த சாக்லேட் பற்றி நம்ம பெருசாக பேசிகிட்ருக்கோம். பட் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்ல. அதில் குறிப்பாக பஞ்சாமிரதம் சாப்பிட்றவங்களுக்கு காலையில் வந்து ஒரு 2 ஸ்பூன் பஞ்சாமிரதம் சாப்பிட்டாவே அதில் கூடிய ஃப்ரக்டோஸ் வந்து ஒரு நாளைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கான தேவையான செரட்டோனே சுரக்க வைக்குதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ பஞ்சாமிரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பேரிச்சம்பழம் வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி தான் வந்து நம்ம சேர்க்குறோம். எதுவுமே வந்து ஒயிட் சுகர் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். மேலும் அதில் ஹனி கூட மிக்ஸ் பண்ணுறாங்க ப்ரிசர்வேட்டிவாக. ஸோ அப்போது இந்த பஞ்சாமிரதம் சாப்பிட்றதாகட்டும் அல்லது ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம கருப்பட்டி போட்டு சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறனால இன்றைக்கி நிறைய கருப்பட்டி ஸ்வீட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆப்ஷனலி உங்களுக்கு டார்க் சாக்லேட்ஸ் கிடைக்கல, டார்க் சாக்லேட்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80% 70% மேலே கொக்கோ ஆட் பண்ண சாக்லேட்ஸ் கிடைக்கல அப்படின்னா கருப்பட்டி ஸ்வீட்ஸை நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து பிளட் சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, அந்தளவுக்கு கேலரிஸும் வந்து இதில் கிடையாது. ஓகே, இப்போ பொதுவாகவே சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஃபெக்ஷன்னால தான். ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதை வெளியே எடுக்கிறதுக்கு தான் இமீடியட்டாக ஸ்னீசிங் வரும். ஸ்னீசிங்கும் தாண்டி பிராங்கை பிராங்கியல்ஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னா ஒரு ஃப்ளம்மை க்ரியேட் பண்ணி அதை வெளியே தள்ளும். ஸோ மோஸ்ட் காமனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரீசன்னால தான் இன்ஃபெக்ஷனால தான் சளி வருது. அடுத்தது மோஷன் சரியாக போகாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆம விஷயம் தான் கபமாக நுரையீரலில் போய் தங்குது. அதர்வைஸ் சாக்லேட் வந்து சாப்பிடக்கூடிய குவாலிட்டியில் வேணால் இன்ஃபெக்ஷன் காரணமாக சளி பிடிக்கலாம். நல்ல பெஸ்ட் குவாலிட்டி ஸ்வீட்ஸாக இருந்தாலும் சரி சாக்லேட்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுக்கிறதுனால தான் சாக்லேட் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து சளி பிடிக்கும். மற்றபடி சாக்லேட் சாப்பிட்டாலே சளி பிடிச்சிரும் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், இனிப்பு வந்து சளியை கபத்தை அறுக்கும்னு போட்டிருக்காங்க. நீங்கள் சளி பிடிச்சிருக்கும்போது த்ரோட்லாம் மாதிரி குரல் கம்மலாக இருக்கும்போது ஏதோ ஒரு ஜிலேபியோ குலோப் ஜாமுன் இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜீரா சிரப்போடு சாப்பிடும்போது ஒரு மாதிரி அதுக்கப்புறம் அந்த கோலை எல்லாமே வந்து வெளியே வந்துடும். ஸோ அது வந்து கிளென்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இனிப்பு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதர்வைஸ் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டு ஒரு மாதிரி டைஜஸ்டே ஆகாத அளவுக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா மட்டும்தான் கபம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படியே உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸோ ஸ்வீட்டோ கொடுத்து சளி பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி கொடுத்துருங்க. இமீடியட்டாக ஏதோ ஹோட்டலில் போய் வாங்கினீங்களும் சரி வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் சுடு தண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா எப்போவுமே வந்து ரெடியாக சுக்கு மிளகு திப்பிலி போட்டு அந்த திரிகடுகு சூர்ணத்தை வீட்டில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் தேனில் குழச்சி அதை கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி கபம் ஃபார்ம் ஆகாது.